துரை, நீ கலங்காத, தைரியமா இரு, நான் பாக்குறேன். தைரியமா இரு கோபி, தம்பியிலலாம் போய் சொல்லிருக்கேன், முதல்ல அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் பாத்துக்கோ. தைரியமா இரு துரை, நீ கலங்காத, தைரியமா இரு, நான் பாக்குறேன். தைரியமா இரு கோபி, தம்பியிலலாம் போய் சொல்லிருக்கேன், முதல்ல அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் பாத்துக்கோ. தைரியமா இரு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலையை விட்டு மீண்டும் நாகப்பட்டினம் வந்து திருவெங்காடு என்ற ஊரிலே சில நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்த துரை கோபி என்ற ஒரு அருமையான இளைஞர் இன்றைக்கு மனம் நொடிந்து ஃபேஸ்புக்கில் லைவாக நான் பகிரங்கமாக தற்கொலை செய்து கொள்வேன் என்று அறிவித்திருக்கிறார் துரை கோபி அவர்கள். நம்ம என்ன மாதிரியான ஜனநாயகத்தில் இருக்கிறோம் என்பது யோசித்து பார்ப்பதற்கே ரொம்ப கடினமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது. இல்லை, 10 போலீசாருடன் அவருடைய வீட்டில் போய் கைது செய்யல, அதாவது அவர் வந்து ஆப்ரேஷனாக இப்போ தான் வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. உடல் நலம் சரியில்லாத துரை கோபியுடைய அப்பா திரு துரை அவர்களை கைது செய்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கொண்டு போய் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸாருக்குள்ளேயே சில காளான்கள், சில பிளாக் ஷீப் இருக்கிறார்கள். அவங்க வந்து போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் துறைக்கே வந்து மிகப்பெரிய அவமானம், வெக்கக்கேடு. வீட்டிலிருந்து தொலைபேசி மூலம் எவ்வளவோ தொலைபேசிகள் சென்றும் இந்த வேலு தேவிய அம்மா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பழி வாங்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் மிகவும் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். நான் வந்து வேலு தேவி அவர்களிடம் நான் ஒரு பகிரங்க சவால் வைக்கிறேன். அம்மா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர்னு நினச்சிங்க, அதாவது காக்கி சட்டை அணிந்திருக்கிறீர்கள், அந்த காக்கி நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குறீங்களோ இல்லை நீங்கள் கெட்டவர்னு நான் சொல்ல வரேன், உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மீது எனக்கு மிகவும் மரியாதை இருக்கிறது. ஆனால் ஊரில் இல்லாத ஒருவர் மீது, அவர் ஊரில் இல்லாத நேரத்தில் அவர் ஒருவரை மிரட்டினார், அடித்தார் என்று நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக தெர் இஸ் சம்திங் ராங் அபவுட் யூ. ஐ கேன் சே தட் யூ ஆர் நாட் ஆனஸ்ட், யூ ஆர் நாட் சின்சியர். ஸோ எப்படிங்க போட முடியும்? அது மட்டுமல்லாமல் எந்த தவறும் செய்யாத, உடல் நலம் குன்றி அவருடைய தகப்பனாரை இன்றைக்கு கைது செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் மேடம். இன்றைக்கு எல்லாருக்குமே, அதாவது துரை கோபியோட அப்பா அவர்கள் இன்றைக்கு சிறையில் வாடுகிறார், அவர்களுடைய குடும்பமே இன்னைக்கு நொறுங்கி இருக்காங்க. அதாவது நீங்கள் யாருங்கிறத நீங்கள் காமிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன் இருக்குது நீங்கள் காமிச்சிட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்துக்குங்க, கர்மா என்று ஒன்று இருக்கிற, நீங்கள் செய்வது அதர்மமாக இருந்தால் கர்மா உங்களை நிச்சயமாக உங்களுக்கு அதை பிடித்து, கர்மா வில் டெஃபினெட்லி கேட்ச் அ மேடம். இன்ஸ்பெக்டர் வேலுதேவி அவர்கள் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை ஆராய்ந்து அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் கண்களாக இருந்து அவர் தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்படவே, இந்த போலீஸ் இலாக்கா விட்டு அவரை விரட்ட வேண்டும். நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றால் ஒரு பொது மேடையில் எல்லா டிவியை நான் வந்து கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்னோட ஒத்தைக்கு ஒத்த வந்து டிபேட், அதாவது பட்டிமன்றம் நடத்த வாதாடுவதற்கு தயாராக. இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இல்லாதவர் மீது கேஸ் போட்டது, அதுமாரி அவர் தகப்பனார் ரேஸ் பண்ணுறது பற்றி வாதாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள், இது பகிரங்க சவால். நம்ம வந்து போராடும் பொழுது நம்ம வந்து ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும், எக்காரணம் கொண்டும் நாம் கலங்கி விடக்கூடாது. அது மட்டுமில்லை, எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து பொது மேடையில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று நான் வந்து என்னோட சாவு வந்து எல்லாரையும் திருப்பி பார்க்க எப்படி சொல்ல முடியும்? இருக்கும்போது நீங்கள் வந்து நான் வந்து தற்கொலை செய்வேங்கிற மிரட்டலாம் இன்னுமே கூடாது, அதுக்காக நீங்கள் வருந்த வேண்டும். ஸோ வந்து நீங்கள் பயப்படாதீங்க, கலங்கப்படாதீங்க. திருமதி கோபி அவர்களை உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வீரர். துரகோபி வந்து ஒரு சொன்னார், அவங்க அப்பா வந்து திருவன்காட்டை சேர்ந்த காவலாளர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் கேட்குறது என்ன கதை இது, இது கேட்கறது நியாயமே இல்லையா? அவங்கள்ட்ட ஆட்சியதிகாரி தான், நீங்கள் எது வேணால் செய்வீங்க. அந்த போலீஸ் அதிகாரிக்கிட்ட இது போகட்டும். என் குடும்பத்தில் எத்தனை பேர் போலீஸ் இருக்காங்க, எங்கள் அக்கா வீட்டுக்கார் போலீஸு, எங்கள் அக்கா பையன் போலீஸு இருக்காங்க. அவங்கெல்லாம் சின்ன பிள்ளை கூட பயப்படுறாங்க, என் பொண்ணுக்கு பயப்படுறாங்க, அஞ்சா பிடி கூட பொண்ணுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கார் பயப்படுறாரு, எஸ்ஐயாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அராஜகத்தை கையில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றுன்னா நியாயத்தை கேட்டால் ஆகாதவன். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா, இது ரமணா படத்தில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது. செத்து போனவனுக்கு வைத்தியம் பார்த்துனாங்க, அதுமாரி கதையாக இருக்குது. நீங்கள் 13ஆம் தேதி போனவருக்கு 15ஆம் தேதி கேஸ் வழக்கு பதிவு பண்ணுறாங்களாம், அதுக்காக உங்கள் அப்பா பிடிச்சி உள்ளே வைப்பீங்களா? இது என்ன நியாயம்? இங்கே வந்து அவர் மாமனோ மச்சானோ யாரும் கிடையாது. என்ன ஒரு நியாயத்தை தட்டி கேட்டாக்கா அது நல்லதாக இருந்தால் ஆதரவு கொடுக்கணும், யாராக இருந்தாலும். என்ன கொடுப்பேன்? தமிழ்நாட்டில் வந்து இது நடக்குதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியம், அது ஆளே இல்லாதப்போ நீங்கள் வழக்கு பதிவு செய்வீங்க, அதுக்கு வந்து நாங்கள் தலையாட்டிட்டு பூமி மனைவி தலையாட்டிட்டு இருக்கணுமா?
உங்களுக்கு 60,000 பேர் இருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை. அதில் 4 பேர் கத்துனா போதும், 4 பேர் ஆதரவு கொடுத்தா போதும். இப்போ என்ன நேரம் 4 பேசினா போதும். என்னால் நீங்கள் முடியல, அவ்வளோ இருந்து எனக்கு மனம் அவ்வளோ வரச்சு இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரிலாம் ஒரு நிலைமை நடக்குது அப்படின்னு, இப்போ இவங்க மிரட்டுறது தான் காலமா, இப்படி தான் நடக்குமா அப்படின்ட்டு. பெரும்பாலும் அதிகாரிகள் அந்த பொம்பளை மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க, அது காக்கி சட்டை கழட்டி விடுங்க, அதுக்கு நிரந்தர பணி நீக்கம் செய்யணும். அப்போ தான் தெரியணும், அது போய் வயக்காட்டில் வேலை செஞ்சு ஒரு இடத்துல விறகு குரு வெட்டின்னு சமைச்சு பார்த்ததுன்னா வழி வரதும் தெரியும்.